ஒரு கேரக்டரை நான் மீட் பண்ணேன். அவர் வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு தமிழர். அவர் வந்து எல்லாரும் நீங்க எல்லாம் 8th ஸ்டாண்டர்ட் ஒரு வாட்டி படிச்சிருப்பீங்க. அவர் 8th ஸ்டாண்டர்ட் 3 வாட்டியும் 10th ஸ்டாண்டர்ட் 4 வாட்டியும் படிச்சவர். பிளஸ் 2 எக்ஸாம் மட்டும் ஒரு 6 வாட்டி எழுதிருக்காரு. ஒரு காலேஜ்ல சேர்றாரு வெளிவாக்கத்துல. அங்க படிச்சு வெளியில வந்த பிறகுதான் அவருக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் பத்தி தெரிய வருது. அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறார். எழுதுறார் தோற்கிறார். இப்ப அவருக்கு வந்து தெரிய வருது இது அவருக்கு டிஸ்லைக்ஸிக் இருக்கு. டிஸ்லைக்ஸிக் இருக்கிறவங்களுக்கு படித்தலில் உள்ள ஒரு குழப்பம் இருக்கு. அவர் அதை பத்தி இக்னோர் பண்ணிட்டு தொடர்ந்து எழுதுறாரு. இந்தியாவில் அந்த ஆண்டில் நடைபெற்ற சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல அத்துணை பேரையும் தோற்கடித்து தமிழ்நாட்டில் இருந்து வட சென்னையிலிருந்து போன அவர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தாரு. அவரு எந்த அளவுக்கு உயர்ந்தார்னா பார்லிமெண்ட்ல அவருக்கு ஒரு போஸ்ட் வருது, ஒரு IAS ஆபீசர் போஸ்ட் பார்லிமெண்ட்ல. அப்ப இருந்த பிரதம மந்திரி, அப்ப இருந்த ஜனாதிபதியில இருந்து அத்தனை எம்பிஸ் உள்ள நுழையணும்னா RF கார்டு உதயகுமார்னு அவருடைய பேரை போட்டு பஞ்ச் பண்ண பிறகுதான் உள்ள போகும்.